ஹாய் கைஸ் வெல்கம் டு மதுரேஷ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து எப்படி நெய் மைசூர் பாக் செய்யணும் பார்க்க போய், ரொம்ப சாஃப்டாகவும் வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு கப் ஜீனி எடுத்துக்கலாம். அந்த ஜீனி முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சுகர் மெல்ட் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம இன்னொரு பேனில் முக்கால் கப் நெய் சேர்த்துக்கலாம். அதே அளவில் முக்கால் கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணணும். இதை ரொம்ப பாயில் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம 1.5 கப் ஊற்றி ஹீட் பண்ணோம். அதில் 1 கப் மட்டும் எடுத்து வச்சிடலாம். அது வந்து நம்ம கிண்டும் போது யூஸ் ஆகும். இப்போ இந்த பேனில் வச்சுருக்க எண்ணெய் அப்படியே வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம வந்து 1.5 கப் கடல மாவு எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து அந்த நெய்யில் சேர்த்து நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த பேனில் சுகர் சிரப் ரெடி ஆச்சான்னு நம்ம செக் பண்ணோம். அதை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த கம்பி பதம் இருக்கணும். இப்போ இது நம்ம கடலை மாவு கரைச்சிட்டு இருந்தோம்ல, அந்த மிக்சரை வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கைவிடாமல் கிண்டணும். இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே வரணும். இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சுருந்த எண்ணெயும் நெய்யும் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா கிண்டிகிட்டே வரணும். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சான்னு தெரியறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு எடுத்துட்டு நம்ம கையை நனைச்சிட்டு அதை உருட்டி பார்த்தா நம்ம கையில் ஒட்டாமல் வரணும். வந்தோடனே நம்மளோட மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ட்ரே எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு நெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்த பேட்டரை இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம வந்து கடையில் வச்சுருக்க மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் பேட்டரை ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி கட் பண்ண பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த கியூப்ஸை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாஃப்டான மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.